ஹலோ எவ்ரிவன், நான் நிரேஷ், சென்னை ஃபிலிம் ஸ்கூலில் சினிமோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இப்போ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி ஸ்ரீராம் சார். பொதுவாக சினிமோட்டோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பிசி ஸ்ரீராம் சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அவரோட லைட்டிங் ஸ்டைல் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ இப்போ அவர் எடுத்த ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம், வானம் வசப்படும் சொல்லிட்டு ஒரு படம். ஃபஸ்ட்டு பிசி ஸ்ரீராம் சாரோட ஃபஸ்ட்டு ஐ டெஃபினிஷன் படம். இந்த படம் வந்து அனலாக் டிஜிட்டல் டேப்பில் பண்ணப்பட்ட படம். இப்போ என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்துருந்து 8K 16K வந்திருந்தாலும், அன்னைக்கு 1080 லைன்ஸில் ஒரு ஃபிலிம்க்கு நிகரான டோன் அவர் யூஸ் கொடுத்துருப்பார் விஷுவலாக. இதோட எல்லா விஷுவல்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபிலிம் ஈக்குவல் டேஸ்டில் இருக்கும். பிசி ஸ்ரீராம் சார் பண்ண எல்லா படங்களுமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இருந்தாலும் இந்த படம் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டருக்கு டெக்னாலஜி என்றைக்குமே ஒரு தடையாக இருக்காது அப்படிங்கிறத வந்து இந்த படத்து மூலயமா நான் லேர்ன் பண்ணேன். ஸோ ஒரு கிரியேட்டர் டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணுறாங்களோ, அவங்களால எல்லா மீடியத்துலேயும் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ பிசி ஸ்ரீராம் சார் அதனால்தான் என்னோடய மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பர்சன். இப்போ நாங்கள் இங்கே வந்து டிஜிட்டல், 4K ப்ளஸ் ரா ஃபார்மெட் இது மூணுத்திலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால காம்படிட்டிவான சினிஃபீல்டில் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் நிறையா மூவி இன்ஃபர்மேஷன்ஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நிரேஷ்.